ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேனேற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஜெப வீரர்கள் என்ற தலைப்பில் யோவேல் தீர்க்கதரிசி குறித்ததான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த யோவேல் என்றால் கர்த்தர் உன்னதராய் இருக்கிறார் என்ற பொருள். இந்த யோவேல் எப்படி ஜெபித்திருக்கிறார் என்று நாம் பார்ப்போமே என்று சொன்னால், யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:14 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கோருங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். யோவேல் தீர்க்கதரிசி ஒரு சிறிய தீர்க்கதரிசி பட்டியலிலே வந்தாலும் அவர் சொல்லுகின்ற பொழுது பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். அது மாத்திரமல்ல, தேவ ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அது மாத்திரமல்ல, 19 யோவேல் 1:19 கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்றும், அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து அதில் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து ஜுவாலை வெளியின் விருட்சங்களை எல்லாம் எரித்து போடுகிறது என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்த உபவாச நாளை நியமித்து தேவாலயத்திலே கூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். 2, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோவேல் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற மனிதனாக தீர்க்கதரிசியாக இருந்தா, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. இந்த நாளுக்கான கேள்வி, இந்த யோவேலின் தகப்பனாருடைய பெயர் என்ன? யோவேலின் தகப்பனாருடைய பெயர் என்ன? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிந்தால், நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கின்ற 9489487878 என்ற எண்ணிற்கு நாளை காலை 8 நீங்கள் இதற்கு பதில் அனுப்பலாம். நேற்றைய தினத்தில் ஒரு கேள்வியை நான் கேட்டிருந்தேன், அநேகர் நீங்கள் பதில் அனுப்பியிருக்கிறீர்கள். அதற்கு சரியான பதில் என்னவென்று சொன்னால், 39 தான் அதற்கு சரியான பதில். பதில் அனுப்பியவருடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக நீங்கள் கவனியுங்கள். திருமதி லதா மீனவன்குளம், திருமதி சுஜிதா ஸ்டீஃபன் மும்பை, திருமதி சூரிய கலாகிருஷ்ணன் மும்பை, திருமதி அடிலா இம்மானுவேல் ஆழ்வானேரி, திருமதி எமிலி ஜோஷுவா மும்பை, திருமதி மேரி பிரியா ஒசூர், திருமதி லீலா பானான்குளம், திருமதி பிரேமா ஒசூர், திருமதி ரூபி ஜெய்சிங் மும்பை, திருமதி கிறிஸ்டி ஜபஸ் மும்பை, திருமதி கோல்டா ஜெயசுபாத மும்பை, திருமதி மாலா முத்து கரந்தானேரி, திருமதி அனு நிக்சன் மும்பை, திருமதி எஸ்தர் ராஜாமணி மும்பை, திருமதி மணிராஜ் அரியலூர், திருமதி ஏஞ்சல் தென்காசி, திருமதி குளோரி புதுக்குடி, திருமதி வனிதா ஜெயராஜ் மும்பை, திருமதி ஸ்டெல்லா கரந்தானேரி, திருமதி ஜெயரதி வில்சன் மும்பை, திருமதி எஸ்தர் பிரேம்குமார் மும்பை, திருமதி கவிதா ராஜேந்திரன் மும்பை, திருமதி ரோஸ்லின் பியூலா ராயகிரி, திருமதி எஸ்தர் மீனா கரந்தானேரி, திருமதி ஜெயசுதா சென்னை, திருமதி ரெஜினா மேரி உசூர், திருமதி உஷா ஜபத்துரை மும்பை, திருமதி விஎஸ் லதா உச்சிப்புள்ளி ராமநாதபுரம், திருமதி ஸ்டெல்லா டேவிட் மும்பை, திருமதி ஏஞ்சல் மூன்றடைப்பு, திருமதி ஜெயந்தி மாரியப்பன் ஒசூர், திருமதி ஜாய் சந்திரா கொங்கந்தான்பரை, திருமதி கீதா பானான்குளம், திருமதி ஃப்ளாரன்ஸ் கல்லிடைக்குறிச்சி, திருமதி பன்னீர்செல்வம் நாதன் மும்பை, திருமதி ரூபி சுதா கர்நாடகா, திருமதி ஸ்டெல்லா ராஜன் நாகர்கோவில், திருமதி ஜாக்லின் வள்ளியூர், திருமதி ரெஜினா அருள் சாந்தி நகர், திருமதி மங்களம் டக்கரமால்புரம், திருமதி பியூலா ராயகிரி, சிஸ்டர் ராஜாத்தி புதுக்குடி, பிரதர் இம்மானுவேல்,
வெள்ளாங்குடி, சிஸ்டர் ஜாஸ்மின் வல்லியம்மாள்புரம், சிஸ்டர் ஆன்சி திருநெல்வேலி, சிஸ்டர் ஜோஸ்பின் பானான்குளம், பிரதர் மணிகண்டன் ஏர்வாடி, சிஸ்டர் எப்சி ஆயநேரி, சிஸ்டர் ஸ்லேகா மேக்னஸ் மகிழ்ச்சிபுரம், பிரதர் முரளி ஒசூர், திருமதி ராபின்ஷின் அரியலூர், திருமதி ரமோலா சந்தோஷ் பரப்பாடி, திரு ராபர்ட் எலில் மும்பை, திரு செல்வின் இடையன்குளம், திரு பழனிசாமி அரியலூர், திரு ஃப்ராங்க்லின் சேவியர் காலனி, திரு அன்பர்தாஸ் மும்பை, திரு சுந்தர் மும்பை, திரு சைமன் எலிசா மும்பை. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்திலே முதலாவது நமக்கு பதில் அனுப்பியவர்கள் யார் என்றால் திருமதி ஜெயரதி வில்சன், மும்பை சேர்ந்தவர்கள். திருமதி ஜெயரதி வில்சன், கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜெப வீரர்கள் நேரத்திற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் யோவேல் தீர்க்கதரிசி குறித்ததான விண்ணப்பங்களை நீங்கள் பார்த்திருக்கிறோம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், ஆலயத்திலே கூடுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உபவாசத்தோடு கூட எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கவும் தொடரவும் ஜெபிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சபை கூடி வருதலை ஆண்டவரே சீக்கிரத்திலே எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.